எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கலங்க வைக்கும் கண் திருஷ்டி, கழுத்தை நெரிக்கும் செய்வினை ஏவல் விலகிடும். இந்த இலையில் இரவு நேரத்தில் கற்பூரத்தால் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். கண் திருஷ்டி, ரெண்டாவது செய்வினை ஏவல், இது எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் இருக்கும். அப்பேற்பட்ட திருஷ்டி, கண் திருஷ்டி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜஸ்ட்டு நம்மளை அவங்க பார்த்தா மட்டும் கூட போதும், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆனால் அது வந்து நம்ம யாராலன்னு கண்டுபிடிக்கத்தான் அவ்வளோ கஷ்டம். இப்போ ஒரு சிலரே நம்ம வந்து வாட்ச் பண்ணின்னு இருந்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு நாளைக்கு 4-5 பேரை நம்ம பார்க்குறோன்னா அப்போ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த செய்வினைலாம் செய்கிறாங்க இல்லையா, அதுவும் ரொம்ப ரொம்ப மிகவும் தவறான ஒரு செயல். இந்த செய்வினை செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது ஒரு சிலருக்கு பழிச்சிடும், ஒரு சிலருக்கு பழிக்காது. ஏன்னா அவங்க தினமும் கோவிலுக்கு போயிட்டு வரவங்களாக இருந்தால், சுவாமிக்கிட்ட இருந்து கொண்டே இருக்கிறவங்களாக இருந்தால், வீட்டில் கற்பூரம் ஏற்றுறவங்களாக இருந்தால், வீட்டில் விளக்கேற்றுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அது பாதிக்காது. சாம்பிராணி போடுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அது பாதிக்காது. ஆனால் நான் வந்து வெளியில் போகிற நேரத்தில் எனக்கு ஏதோ நடந்துருதுமா, இல்லை சில நேரம் நான் கோயில் போகிறத தவறு, என்னால் கோயிலுக்கே போகவே முடியலையம்மா அப்படின்றலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இல்லைங்களா. இதையெல்லாம் சுலபமாக நம்ம நீக்கலாம். இதுக்கு நான் என்ன இலைன்னு சொல்கிறேன், எருக்க இலை இருக்கு இல்லைங்களா, வெள்ளை இருக்க இலையாக இருந்தாலும் சரி, இல்லை சிகப்பு எருக்க அந்த பிங்க் கலரில் ஒரு இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த எருக்க இலையாக இருந்தாலும் சரி, அந்த இலையை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த பால் வந்து கண்ணில் படாமல் கவனமாக பறிச்சுக்கணும். ஒரு இலை பறிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் ஒரு 2-3 பேர் செய்ய போகிறீங்கன்னா 2-3 இலை வேணும். ஒருத்தருக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு இலை வேணும். இப்போ உங்களுக்கே வச்சுக்கோவே, நம்ம வீட்டில் பெண்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னா, பசி எடுக்காது, சரியான தூக்கம் இருக்காது, எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உடல் உபாதை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இதை நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் இந்த திருஷ்டியை நீங்கள் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, செய்வினியாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக அகற்றிடலாம். என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த இலை மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க, ஒரு வில்லு அளவு கற்பூரம். கொஞ்சம் பெரிய கட்டி கற்பூரமாக இருந்தால் கூட ஓகே. அந்த இலையை வந்து எடுத்துன்னு வந்த உடனே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் வச்சுருங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் தடவிட்டு அது காய வச்சுருங்க. அப்படியே சாமி அறையிலே இது இருக்கட்டும். நைட்டு இரவு நேரத்தில் ஒரு 7 மணின்னு வச்சுக்கோமே, அந்த இலையை எடுத்து கற்பூரத்தை அது மேலே வச்சு உங்களை தலையை வந்து சுற்றுங்க 3 முறை. நம்ம வளமிருந்து இடமாக 3 முறை, இடமிருந்து வளமாக 3 முறை சுற்றிட்டு அந்த கற்பூரமும் இலையும் சேர்த்து வச்சு சுற்றணும். சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றிடணும். அந்த இலையை மேலே வச்சு ஏற்றணும். இது நீங்கள் வந்து யார் நீங்கள் கண் திருஷ்டின்னு வச்சு நீங்கள் பேர் சொல்லி செஞ்சாலும் சரி, எப்பவுமே நம்ம திருஷ்டி எடுக்கும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, அக்கத்து வீட்டு அக்கம் கண், பக்கம் கண், ஏற்றி வீட்டு கண், எந்த கண்ணெல்லாம் எனக்கு முறிஞ்சு போடணும். அதே மாதிரி நீங்கள் அந்த பேரை சொல்லியே கூட இதை வந்து மொட்டை மாடியில் எரிக்கலாம், பால்கனியில் எரிக்கலாம், வாசல்லையும் எரிக்கலாம், ரோட்டில் எரிக்கலாம். எந்த ஒரு தவறும் வந்துடாது. நீங்கள் இதை நித்தம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் நல்லது. இது எப்போ செய்யலாமா கிழமை கேட்பீங்க இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், வியாழக்கிழமை செய்யலாம், செவ்வாய்க்கிழமை செய்யலாம். இதை செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை இருக்குதுன்னுங்களா, அதெல்லாம் பனி போல் விலகிடும். இதை நீங்கள் செஞ்சு நல்லா பயன்பெறணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.